கிருஷ்ணா ஐமேனா வாழைச்சென்னை அன்னூர் தேசிய பாடசாலையில் தான் மெட்ரிக் கல்வி கற்கின்றேன். நான் அகில இலங்கை பாடசாலை மேம்பாடு போட்டியில் 16 வயது பிரிவான குண்டறிவது குறுகிய சாதனைகளை தங்கப் பதக்கம் கொண்டிருக்கிறேன். இருந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது பெற்றோருக்கும் எனது உறவினர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் ஐமேன் வாப்பாக இருக்கிறேன். அவர் வந்து மாவட்ட மட்டத்தில் வந்து குண்டறிதல் போட்டியில் தங்க பதக்கம் பெற்று வந்து மாகாண மட்டத்திலையும் பெற்று தேசிய மட்டத்திலையும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதனால் இனி அவரை பயிற்றுவித்த அதிபர் உட்பட அவர் ஆசிரியர்மார் எல்லாரையும் நாங்கள் கௌரவிச்சு அவரை இது பண்ணுறோம். அவங்களோட முயற்சி தான் இதுக்கு முழுமையான காரணம். எமது பாடசாலை மாணவன் ஏஆர்ஏ ஐமன் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுநர் திறன் ஆய்வு போட்டியில் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்று தங்க பதக்கத்தை பெற்றுக்கொண்டதோடு இதுக்கு முதல் இருந்த சாதனையான 13.55 மீட்டரினை முறியடித்து புதிய போட்டி சாதனையை நிலைநாட்டி 15.03 தூரத்தை எறிந்து சாதனை நாயகனாக எமது பாடசாலைக்கும் எமது பிரதேசத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இப்போ இந்த வெற்றி எமது பாடசாலையின் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்து எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதேபோன்று நான் பாடசாலைக்கு வந்து எனது முதலாவது தேசிய ரீதியான வெற்றியாகவும் இருக்கிறது. இந்த வெற்றியை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. பாடசாலைக்கும் சரி, பாடசாலை சமூகத்துக்கும் சரி, இனிய கிராம மக்களுக்கும் சரி, மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் பெருமைக்குரிய நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இருக்கிறது. இந்த சாதனையை எமது பாடசாலைக்கு நிகழ்த்தி தந்து ஐமனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதோடு அதுக்கு உதவியாக இருந்த எமது பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், ஐமனின் பெற்றோர்கள், ஏனைய சமூகத்தின் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். இந்த சாதனையின் ஊடாக இந்த பாடசாலை பெருமை கொள்கின்றது. இந்த பாடசாலை வரலாற்றிலே தேசிய மட்டத்திலே தனி நிகழ்ச்சியிலே முதன் முதலாக தங்கப்பதக்கத்தை சுவீகரித்ததோடு புதிய சாதனை நிலைநாட்டியுள்ளார். இதன் ஊடாக இந்த பாடசாலைக்கும் இந்த பிரதேசத்துக்கும் எமது மட்டக்கிழப்பு மத்தி கல்வி வலயத்துக்கும் ஏன் கிழக்கு மாகாணத்துக்கு கூட இந்த மாணவர் புகழ் சேர்த்துள்ளார். இவருக்கு சிறந்த பயிற்சிகளை வழங்கிய இந்த பாடசாலையின் உடற்கல்வி ஆசிரியர் ஆர் அலோஜியன் அவர்களுக்கும், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கும், பயிற்சி ஆசிரியர் பஹிம் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த மாணவனை போன்று விளையாட்டிலே ஆர்வமுடைய பல மாணவர்கள் எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் பயிற்சி பெறக்கூடிய சிறந்த ஒரு விளையாட்டு மைதானமோ விளையாட்டு உபகரணங்களோ இல்லாதது பெரும் குறைபாடாகும். எங்களுடைய விளையாட்டு மைதானம் மழை காலங்களிலே அது ஒரு குளம் போல் காட்சியளிக்கின்றது. நீர் வழிந்து ஓடக்கூடிய எந்த வடிகால அமைப்புகளும் இல்லாமல் இருக்கின்றது. அதேபோன்று விளையாட்டு போதிய அளவு விளையாட்டு உபகரணங்கள் இல்லாமல் இருக்கின்றது. எதிர்காலத்திலே போதிய அளவு விளையாட்டு உபகரணங்களும் சிறந்த மைதானமும் புனரமைக்கப்படுகின்ற போது இம்மாணவனை போன்று பல மாணவர்கள் சாதனை படைப்பார்கள் என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.